வெல்கம் டு HTIS யூடியூப் சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியோகிராஃபி யூனிட் 5ல ஒரு டீடைல் க்வெஸ்சன் பார்க்க போறோம். இந்த லெசன்ல பேராகிராஃப் டீடைல் க்வெஸ்சன்ல 4th க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் மெஷரிங் ஹியூமன் டெவலப்மெண்ட். மனிதனுடைய முன்னேற்றம், வளர்ச்சி முன்னேற்றம் சொல்லலாம், அந்த முன்னேற்றத்தை அளவிடும் அளவிடுற முறையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. மெஷரிங்னா அதை அளவிடுறது, ஹியூமன்னா மனிதன், அவனுடைய முன்னேற்றம், அதை பத்தி இந்த ஆன்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஆன்சர், உங்க புக்ல பேஜ் நம்பர் 156ல இந்த ஆன்சர் இருக்கு. ரொம்ப ஈஸியான ஆன்சர், ஹியூமன் டெவலப்மெண்ட், மனிதனுடைய முன்னேற்றம் பத்தி. டாக்டர் மஹபூப் உல் ஹக், இவர் வந்து ஒரு ப்ரொஃபசர். இவர் வந்து டிஃபைன்ட்னா டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு, அந்த டெஃபினேஷன் தான் கீழே கொடுத்திருக்காங்க. இந்த கொட்டேஷனுக்குள்ளார கொடுத்திருக்காங்க பாருங்க, இஸ் டிஃபைன்ட் அஸ் இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் என்லார்ஜிங். அது ஒரு முறை, அது வந்து என்லார்ஜிங். என்லார்ஜிங்னா விரிவடைய செய்து, அதிகமாக்குதுன்னு அர்த்தம். எதனா த ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் சாய்ஸ், மக்களுடைய சாய்ஸ், அவங்களுடைய விருப்பத்தை அதனுடைய எல்லையை, ரேஞ்ச்னா எல்லைன்னு அர்த்தம், அதை ரொம்ப அதிகமாக்குது. இப்ப ஒரு மனிதன் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோம், அந்த ட்ரெஸ் வந்து கம்மியான விலையில எடுக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமான விலையில எடுக்கிறதுக்கும், அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த எல்லையை வந்து ரொம்ப அதிகமாக்குது. ரொம்ப ஈஸியானது, புரிஞ்சு படிங்க. இன்க்ரீசிங் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் ஹெல்த் கேர், அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள், எது சம்பந்தமான வாய்ப்பு, எஜுகேஷன் கல்வி, அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாமா, இல்ல ரொம்ப காசு கொடுத்து ரொம்ப பெரிய ஸ்கூல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கலாமா, அவனுக்கு எதுல விருப்பமோ அதுல படிக்க சொல்றது. ஹெல்த் கேர், ஹெல்த் கேர்னா ஹெல்த் ஃபெசிலிட்டி, ரொம்ப ஃப்ரீயா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கலாம், இல்ல அவன் வந்து ரொம்ப காசு செலவு பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டல் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல கூட போய் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரியதுக்காக மட்டும்தான் சொல்றேன். எல்லை, ரேஞ்ச்னா எல்லை, ஒரு சிம்பிளான இடத்துலயும் பார்க்கலாம், ரொம்ப பெரிய இடத்துலயும், ரொம்ப காசு கொடுத்தும் அதை பண்ணலாம். அதுக்கு அவன் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருக்கான், அதாவது அவனுடைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்றதுதான் மனிதனுடைய முன்னேற்றத்தை பத்தி இவருடைய டெபினிஷன்ல வருது. இப்ப ரிமைனிங்கும் பார்ப்போம். இன்கம், அவனுடைய சம்பளம், அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறானா, இல்ல 500 ரூபாய் சம்பளம் வாங்குறானா, இல்ல 1 லட்சம் சம்பளம் வாங்குறானா, அதுவும் அவனுடைய முன்னேற்றத்தை டிட்டர்மைன் பண்ணும், சொல்லும். அண்ட் எம்பவர்மெண்ட், அவன் எவ்வளவு வந்து முன்னேறி இருக்கிறான், அவனுக்கு வந்து எவ்வளவு பவர் கொடுத்துருக்காங்க, அவனால எந்த விஷயத்தை பண்ண முடியும், அவனால எவ்வளவு அளவுக்கு பண்ண முடியும், அதுதான் எம்பவர்மெண்ட் குறிக்கும். ரொம்ப சிம்பிளா, ஒரு மனிதனுடைய சாய்ஸ் அவன் முடிவெடுக்கிறதுக்கும், அவனுடைய வாய்ப்புகள், அவனுடைய எஜுகேஷன் கல்விக்கும், அவனுடைய உடல் நலத்துக்கும், ஹெல்த்துக்கும், இன்கம் சம்பளத்துக்கும், எம்பவர்மெண்ட் அவனுக்கு உள்ள பவர், எம்பவர்னா அவனை வந்து முன்னேற்றத்துக்கு எவ்வளவு வந்து அவன் எம்பவர்டா இருக்கான், எவ்வளவு வந்து அவன் கேப்பபிளா இருக்கிறான், எவ்வளவு அவனால முடியும், அதுதான் எம்பவர்மெண்ட் சொல்லும். இப்ப இதெல்லாம் அதிகப்படுத்துறது தான் அந்த முறை, அதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய முன்னேற்றம்னா என்ன, அதெல்லாம் தான் இதுன்னு சொல்றாங்க. இட் கவர்ஸ் த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் சாய்ஸஸ், இது இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் தான் இட்டு இட் கவர்ஸ். அது எதெல்லாம் கவர் பண்ணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்னா, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் சாய்ஸஸ், மனிதனுடைய சாய்ஸ், அவன் என்னென்னலாம் விருப்பப்படுறானோ, அவனோட சாய்ஸா எடுக்கிறதுக்காக விருப்பப்படுறானோ, அது எல்லாத்தையும் எல்லை எல்லையோட, அதாவது அந்த எல்லையை வந்து ரொம்ப பெருசா இது வந்து கவர் பண்ணும். ஃபுல் ரேஞ்ச்னா அதை ஃபுல்லா கவர் பண்ணும், அவனுடைய எல்லைகளை ஃபுல்லா கவர் பண்ணும். ஃப்ரம் அ சவுண்ட் பிசிக்கல் என்விரான்மெண்ட், சவுண்ட்னா நல்ல, குட்னு அர்த்தம், குட் பிசிக்கல், பிசிக்கல் என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல், சிம்பிளா அவனை சுத்தி இருக்கிறது வந்து நல்ல சுற்றுச்சூழலா இருக்கணும். எதுக்காகனா அவனுடைய எக்கனாமிக், பொருளாதாரம், சோசியல், சமூகம் அண்ட் பொலிட்டிக்கல், அரசியல் சம்பந்தமான ஃப்ரீடம், சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், சமூக சுதந்திரம், அரசியல்ல சுதந்திரம், அவனுடைய எல்லா முடிவுலையும் அவன் சுதந்திரமா இருக்கணும், அதெல்லாம் தான் அவனுடைய டெவலப்மெண்ட், முன்னேற்றத்துக்கான காரணங்கள், அதைதான் இவரு டெபினேஷனா கொடுத்திருக்காரு இந்த ப்ரொஃபசர். நெக்ஸ்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், அதனுடைய குறியீடுகள் என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட், ஒரு ஹியூமன் வந்து ஒரு மனிதன் வந்து டெவலப் ஆயிட்டான் அப்படின்றத சொல்றதுக்கான ஒரு ஸ்கேல், ஒரு குறியீடு எது அப்படின்ட்டு, எதெல்லாம் அதோட குறியீடுன்றத வந்து UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது வந்து ஐநா சபையில ஒரு ஆபீஸ், இந்த ஆபீஸ் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ், நான் இதுல எல்லோ ஹைலைட் பண்ணிருந்த படிச்சீங்கனாலே ஈஸியா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாம், அதுவும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ், இப்ப ஒரு நாட்டுல வந்து பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து அந்த நாட்டுல முன்னேற்றம் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லலாம். பாப்புலேஷனுடைய ட்ரெண்ட்ஸ்னா அதை பத்தி சொல்றதுன்னு அர்த்தம்.
அது அதிகமா இருக்கா குறவா இருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல, அதுதான் பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹெல்த் அவுட்கம்ஸ், ஹெல்த்ல சுகாதாரம், அவங்களுடைய உடல்நலம், அது சம்பந்தமான விஷயங்கள், அவுட்கம்ஸ்னா அது சம்பந்தமான பலன்கள் இல்ல வந்து விளைவுகள் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறானா இல்ல ஹெல்த் விஷயத்துல வந்து அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கா அதெல்லாம் சொல்றது. நெக்ஸ்ட் எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ், அவன் எவ்வளவு வந்து படிச்சிருக்கான், எஜுகேஷன்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கான், எவ்வளவு வந்து அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான், அதை வச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் நேஷனல் இன்கம், நம்ம இதை ஏற்கனவே இந்த பாயிண்டே பார்த்துட்டோம், அதையே தான் வேற விதமா ஐநா சபையிலையும் சொல்லியிருக்காங்க. நேஷனல் இன்கம் ஒரு நாட்டுடைய வருமானம்னு அர்த்தம். அண்ட் கம்போஷன் ஆஃப் ரிசோர்சஸ், நேஷனல் இன்கம் நீங்க ஏன் சொல்றாங்கன்னா ஒரு தனி மனிதனா சொல்லாம ஒரு நாட்டையே மொத்தமா சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்போஷன் ஆஃப் ரிசோர்சஸ், கம்போஷன்னா எப்படி வந்து ஒருங்கிணைந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரிசோர்சஸ்னா வளங்கள்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வந்து விவசாய வளம் இல்ல வந்து தொழிற்சாலையோட வளம் இல்ல மனிதனுடைய வளம் ஹியூமன் ரிசோர்ஸ்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கம்போஷன், அதெல்லாம் எப்படி வந்து ஒருங்கிணைந்து இருக்கு, அது வந்து எப்படி இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாட்டில் என்னென்ன வளங்கள்லாம் இருக்கு அதை பொறுத்தும் அந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட், அந்த மனிதனுடைய டெவலப்மெண்ட்டை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அவனுக்கு எப்படி ஜாப்லாம் எப்படி கிடைச்சிருக்கு, அவனுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, அவன் வேலையில இருக்கிறானா இல்ல வேலை இல்லாம இருக்கிறானா அதை வச்சும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹியூமன் செக்யூரிட்டி, அவன் வந்து சேஃபா இருக்கிறானா, மனிதன் வந்து ரொம்ப சேஃபா இருக்கிறானா இல்ல கொள்ளை கொலை அது மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கானா, அவனை வந்து யாராவது கொலை பண்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன் எல்லாம் இருந்தானா அவன் டெவலப் ஆகல முன்னேறல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹியூமன் அண்ட் கேபிட்டல் மொபிலிட்டி, ஹியூமன் மொபிலிட்டி ஃபர்ஸ்ட் அதை முதல் சொல்லணும். ஹியூமன்னா மனிதன், மனிதனால ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியுதா, மொபிலிட்டினா மூவ் ஆக முடியுதுன்னு அர்த்தம். இப்ப நான் வண்டி எடுத்துட்டு வேற ஊருக்கு என்னால ஈஸியா போக முடியுதா இந்தியாக்குள்ளார, அப்ப என்னோட சுதந்திரத்தை பத்தி சொல்லலாம், இந்தியாவில நான் எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறேன் அப்படின்றத சொல்லலாம், அதன் மூலியமா நான் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கணும் சொல்லலாம். நெக்ஸ்ட் கேபிட்டல் மொபிலிட்டி, கேபிட்டல்னா காசு பணம் வந்து எவ்வளவு ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால கொண்டு போக முடியுது அதையும் சொல்லலாம், இதை வந்து முதலீடு பண்றதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி இண்டிகேட்டர்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமான குறியீடுகள் இண்டிகேட்டர்ஸ். சப்ளிமெண்டரினா இது கூட சில எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர்ஸ் எதுனா பர்செப்ஷன்ஸ் ஆஃப் வெல்பீயிங், வெல்பீயிங்னா நன்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம், நல்ல நிலையில இருக்கிறதுன்னு அர்த்தம், அதை பத்தின பர்செப்ஷன், பர்செப்ஷன் ஐடியான்னு அர்த்தம் இல்ல நாலேஜ்னு அர்த்தம், அதை பத்தி அவனுக்குள்ள அறிவு, ஒருத்த வந்து தான் எப்படி இருக்கணும், நான் இப்படி இருந்தாதான் நல்லவனா இருப்பேன், அதாவது நல்ல நிலையில இருப்பேன் அப்படின்றத அவனுக்கு என்ன அறிவு இருக்கு அது சம்பந்தமா அதை சொல்றதும். அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ட்ரீட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகள், நம்ம இதை சிவிக்ஸ்லயும் பார்த்துருக்கோம், அடிப்படை உரிமைன்றது நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்லயே கொடுத்துருக்காங்க, அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள், சில நாட்டுல வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க மனித உரிமைக்காக, மனிதனுக்கான அடிப்படை உரிமைக்காக, அதுக்காக ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதனுடைய நிலை அதை வந்து சரியா கடைபிடிக்கிறாங்களா, மக்களுக்கு சரியான உரிமைகள் எல்லாம் தந்திருக்காங்களா அதை சொல்றது அடுத்த பாயிண்ட். ஆர் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் தான் ஐநா சபையில் உள்ள யூஎன்டிபின்ற ஆபீஸ் சொன்ன ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கான இண்டிகேட்டர்ஸ் குறியீடுகள். நெக்ஸ்ட் இதுதான் இப்ப இந்த ஆன்சருக்கான முக்கியமான இடம், மெஷரிங் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், அதை எப்படி நம்ம கணக்கிட முடியும், நம்ம ஏற்கனவே பார்த்ததை வச்சுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI, அது ஷார்ட்டா சொல்லணும்னா HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட்ன்றது நம்ம பார்த்துறோம், இண்டெக்ஸ்னா அது ஒரு அளவுன்னு அர்த்தம், ஒரு ரேங்க், அத எப்படி சொல்லுவாங்கன்னா இஸ் எ காம்போசிட் இண்டெக்ஸ், காம்போசிட்னா எல்லாம் ஒன்று சேர்ந்த அப்படின்னு அர்த்தம், ஒன்னா சேர்ந்த இண்டெக்ஸ், அது ஒரு ரேங்க் ஒரு அளவு. ஃபோக்கசிங் ஆன் 3 பேசிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், அது மூன்று முக்கியமான 3 பேசிக் ரொம்ப முக்கியமான டைமென்ஷன்ஸ், பரிமாணம், பரிமாணம்னா டைப்னு அர்த்தம், ஹியூமன் டெவலப்மெண்ட்ல மூணு விதமான டைப்பை பத்தி அது ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த், அவனுடைய சுகாதாரம், அவனுடைய உடல் நலத்தம் சம்பந்தமானது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அவன் பிறக்கும் போது அவன் எவ்வளவு நாள் உயிர் வாழ உயிரோட அவனால இருக்க முடியும் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்தியாவில வந்து வாழறாங்கன்னா அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இவ்வளவு நாள், இதே ஜப்பான்ல எல்லாம் வாழறாங்கன்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப அதிகம், 100 எல்லாம் இருக்கும் இல்ல 80 எல்லாம் கூட இருக்கும் சில பேருக்கு, அவங்க வந்து அவ்வளவு நாள் உயிர் வாழ்வாங்க. இந்தியாவிலன்னு பார்த்தோம்னா 60-70 எல்லாம் சொல்லுவாங்க. சோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், பிறக்கும் போது அவன் வந்து எவ்வளவு நாள் உயிர் வாழ்வான்றத தீர்மானிக்கிறது வந்து ஒரு முக்கியமான இண்டிகேட்டர், அதாவது ஒரு முக்கியமான அளவு. நெக்ஸ்ட் எஜுகேஷன், அவனுடைய கல்வி, முதல் ஹெல்த் சம்பந்தமா பார்த்தா அடுத்தது கல்வி, கல்வியில எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வயது கொண்ட சில்ட்ரன் குழந்தைகளுக்கு
எவ்வளவு நாள் அவங்க ஸ்கூல்ல படிப்பாங்க, ஸ்கூலிங்னா ஸ்கூல்ல படிக்கிறதுன்னு அர்த்தம், அது எவ்வளவு நாள் படிப்பாங்க, எக்ஸ்பெக்டட் எவ்வளவு நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க படிப்பாங்கன்ற எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்டன்ஸ்னா எதிர்பார்க்கறதுன்னு அர்த்தம். அண்ட் இது மட்டும் இல்லாம எஜுகேஷன்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் த ஆவரேஜ்னா சராசரின்னு அர்த்தம், ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் த அடல்ட் பாப்புலேஷன், அடல்ட் பாப்புலேஷன் கொஞ்சம் பெரிய பசங்கன்னு அர்த்தம், சின்ன பசங்க இப்ப 5th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்றோம்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது அது ஒரு வயசு சில்ட்ரனுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறவங்கள அடல்ட்னு சொல்லுவாங்க, இப்ப டீனேஜர் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அடல்ட் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் இன்கம், அது வந்து தேர்டு. ஃபர்ஸ்ட் ஹெல்த் பார்த்தோம், அதுக்கடுத்து எஜுகேஷன் பார்த்தோம், அதுக்கடுத்து இன்கம். இதெல்லாம் நம்ம வந்து புதுசா ஒன்னும் பாக்கல, நம்ம ஏற்கனவே அந்த டெபினேஷன் டாக்டர் மஹபூபுல்ல சொன்னதுலயும் எஜுகேஷன் ஹெல்த் கேர் இன்கம்ன்ற பார்த்தோம். அதே போல யூஎன்டிபி யுனைடெட் நேஷன் சொன்னதுலயும் நம்மளுக்கு மூணு விஷயம் வந்திருக்கு பாருங்க, ஹெல்த் எஜுகேஷன் இன்கம். சோ எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். அது மூணாவது வந்து இன்கம், சம்பளம் வருமானம் அது எவ்வளவு இருக்கு, அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, மெஷர்டு பை அதை எப்படி கணக்கிடுவாங்கன்னா கிராஸ் நேஷனல் இன்கம். கிராஸ்னா டோட்டல்னு அர்த்தம், நேஷனல்னா இந்தியா ஃபுல்லா, இப்ப இந்தியான்ற கண்ட்ரி எடுத்துக்கோன்னா இந்தியா ஃபுல்லா வருமானம், எல்லா மக்களுடைய வருமானத்தையும் கணக்கு பண்ணி மொத்தமா இந்தியாவுக்கு இவ்வளவு வருமானம் சொல்லுவாங்க. அண்ட் பெர் கேபிட்டா இன்கம், தனி நபருடைய வருமானம், இந்தியாவுக்கு மொத்த வருமானம் இவ்வளோ, ஒரு ஒரு தனி நபருக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்கும், கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணக்கு போடுவாங்க. அந்த கணக்கெல்லாம் அது கரெக்டா கிடைக்குதோ இல்லையோ அது மாதிரி கணக்கு போடுவாங்க, அந்த கணக்கு தான் தேர்ட் இன்கம். சோ இந்த மூணுத்தையும் வச்சு, ஹெல்த் எஜுகேஷன் இன்கம் இந்த மூணுத்தையும் வச்சு கணக்கு போட்டு ஜீரோல இருந்து ஒன்னு வரைக்கும் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அந்த வேல்யூவை வச்சுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை கிளாசிஃபை பண்ணுவாங்க. கிளாசிஃபிகேஷன்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, இதுல இதை இது வரைக்கும் எழுதுனாலே ஆன்சர் முடிஞ்சிருச்சு, இதை எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் நல்லா கம்ப்ளீட் ஆகும். The HTI of less than 0.550 is used for low human development. இப்ப எல்லா கண்ட்ரியும் இந்த மேல சொன்ன மூணு விஷயங்களை வச்சு, ஹெல்த் எஜுகேஷன் இன்கம் இந்த மூணு விஷயத்தை வச்சு ரேங்க் போடுவாங்க. அந்த ரேங்க்ல வந்து மார்க் கொடுப்பாங்க, அந்த மார்க் வந்து ஜீரோல இருந்து ஒன்னு வரைக்கும் இருக்கும். அதுல 0.55 லோ, அவங்க வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். 0.55 இருந்து 0.699 வரைக்கும் வந்து மீடியமா டெவலப் ஆயிருக்காங்க. 0.7 இருந்து 0.799 வரைக்கும் இருந்ததுன்னா ஹை, அதிகமா டெவலப் ஆயிருக்காங்க. அண்ட் 0.8 ஆர் கிரேட்டர், 0.8 விட அதிகமா இருந்தா அது வெரி ஹைன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா 1 விட கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்மியான வேல்யூ வந்து இருக்கிறதுல ஜீரோ தான் கம்மி. அப்ப ஜீரோல இருந்து 1 வரைக்கும் தான் அந்த ரேங்க் போடுவாங்க, அந்த வேல்யூ கொடுப்பாங்க, அதை வச்சுதான் ரேங்க் போடுவாங்க. இப்ப 0.8 1 இருக்குன்னு வச்சுங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், அது மாதிரி வரும். சோ யார் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்னு ரேங்க் போடுவாங்க. அதை வச்சு ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ரேங்க் போடுவாங்க, ஒரு ஒரு நாட்டுக்கு ரேங்க் போடுவாங்க. இதன் மூலயமா ஹியூமன் டெவலப்மெண்ட் நம்ம மெஷர் பண்ணி அதுக்கு ரேங்க் போடுறோம்ன்றதான் இந்த ஆன்சர்ல கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஆன்சர், புரி